दिनसरी ओदुवதாக அல்லாஹ்வின் பால் நியத்து செய்து ஓதலாமா? அப்படி நியத்து செய்து ஓதினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லது நியத்து எதுவும் செய்யாமல் குர்ஆன் ஓதலாமா? நான் குர்ஆன் ஓதுவது மறந்து விடுகிறது. அப்படி மறக்காமல் ஓதுவதற்கு ஏதேனும் மசூராக்கள் உள்ளதா? குர்ஆனை எந்த நேரத்தில் ஓதலாம்? தயவு செய்து மேல்படி கேள்விக்கு பதிலளிக்கவும் அப்படினு கேட்டிருக்கிறார். இதுல என்ன அடி, இதுலயும் ஒரு கோளாறு இருக்கு, பேசிக் கோளாறு. என்னன்னு கேட்டா दिनसरी ओदुवதாக नियत्तु செய்யலாமா? नियत्तु செய்து ஓதினால் ஏற்றுக்கொள்வானா? நியத்து எதுவும் செய்யாமல் ஓதலாமான்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் மேட்டர் இதுல என்ன, நியத்துங்கறத நிறைய பேர் குழப்பி வச்சிருக்காங்க. அந்த குழப்பத்தினால வர்றது. நியத்து செய்யிறதுங்கறதே உஸ்லாத்துல ஒண்ணு கிடையாதுங்க. நியத்துனா என்ன? மனசுல நினைக்கிறதா நியத்து. நீங்க குர்ஆனை ஓதும்போது குமுதம் படிக்கிறான்டா உங்க நியத்து இருக்கு. நீங்க ஓதுற குர்ஆன், குர்ஆன் ஓதும்போது உங்க நியத்து எப்படி இருக்கு? உங்க மனசுல தனியா அந்தந்த இபாதத்தை செய்யும் பொழுது அந்தந்த எண்ணம் நம்ம மனசுல இருக்கும். இன்னமல் அமால் பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே அமல்கள் அமையும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எண்ணம் இல்லாமல் செஞ்சா தான் கூடாது. தூக்க கலகத்துல செஞ்சா, தண்ணி அடிச்சுட்டு செஞ்சா எண்ணம் இருக்காது. மற்றபடி கிறுக்கனா செஞ்சா எண்ணம் இருக்காது. கிறுக்கனுக்கு நீயத்து இருக்காது, தூக்க கலகத்துல ஒண்ணும் நீயத்து இருக்காது, தண்ணி அடிச்சுட்டா நீயத்து இருக்காது. மற்ற எல்லாரும் நீயத்தோட தான் இருப்போம். இவங்க மூணு பேர் தான் நீயத்து இல்லாம இருப்பானோ, என்ன செய்யறானோ அதுக்கு மாத்தமா நினைச்சிட்டு இருப்பான். மத்த எல்லாரும் எப்படி இருப்போம்? நம்ம நம்ம நினைவோடவும் சோறு திங்கும் போது நான் சோறு திம்பதாக நீயத்து செய்யறேன்னு அப்படியா நீ சோறு திங்கிறீங்க? நீயத்து செய்யாம சோறு திண்டா உள்ளக்கு போகாத சோறு. அப்ப சோறு திங்கிறதுக்கு என்ன வேணும்? சோத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தா அவனுக்கு சோறுங்கிறது தெரியும், திங்க போறோம்னு தெரியும், அதான் மனசுல இருக்கு. வேற என்ன போட்டு தனியா போட்டு செய்யறதுங்கிற. அப்ப நீயத்து செய்தல் செய்தல் சொல்லி சொல்லி கொடுத்து அது நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்வியை. இதுக்கு எப்படி நீயத்து பண்றது? நான் குர்பானி கொடுக்க போறேன், எப்படி நீயத்து பண்றது? அதாவது குர்பானி கொடுக்க போறேன்னு சொல்றீங்களா? அதான் நீயத்து தனியா போய் பண்றதுங்கிற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீயத்து செய்தல் நீயத்து செய்யல ஒண்ணும் கிடையாது. நீங்க வாட்டு குர்ஆன ஓதுங்க, எப்ப விரும்புறீங்களோ அப்போ எல்லாம் ஓதுங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதும் நினைச்சிட்டு ஓதும் பொழுது அது அல்லாஹ் வந்து கூலி தருவான். தனியா ஸ்பெஷலா கூட நீயத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மனசுல இருப்பதை அவன் அறிந்து கொள்வான். இதை விளங்கிக்கணும். அடுத்து வந்து அதுல ஒன்னு கேக்குறாரு, குர்ஆன் ஓதும் போது மறந்து போயிடுச்சு, மறக்காமல் ஓதுவதற்கு சூரா இருக்கான்னு கேக்குறாரு. அந்த சூராவை நீங்க மறந்துட்டீங்களா? மறக்காம வரைக்கும் சூரா இருக்குன்னு சொல்லி அந்த சூராவை நீங்க மறந்துட்டா என்ன செய்யறது? அப்படி எல்லாம் சூராவெல்லாம் கிடையாது. மறக்காம இருக்கிறதுலாம் என்ன இல்ல, அதெல்லாம் ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய உழைப்பு, அவன் எப்படி மனப்பாடம் பண்றான் என்பது, அதுல எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றான் என்பதை பொறுத்து வித்தியாசப்படக்கூடிய ஒரு விஷயம். சில மனிதர்கள் இருப்பார்கள், அவ ஒரு தடவை சொன்னோம் அப்படி அவங்களுக்கு மனசுல பதிஞ்சு போயிடும், அப்படியே அச்சனம் பேசாம திருப்பி சொல்லுவாங்க. சில பேர் ஒரு மூணு தடவை சொன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், மனசுல பதிஞ்சு போயிடும். சில பேர் ஐம்பது தடவை ஓதுனா தான் மனப்பாடம் ஆகும். மனப்பாடம் ஆன பிறகு திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டு இருந்தா தான் சில பேருக்கு யாபத்தில் வரும். இதெல்லாம் வந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். அதுக்காண்டி மட்டம் அர்த்தம் கிடையாது. மனப்பாடத்தை எத்தனை பேர் கம்மி ஆக்கிட்டு சிந்திக்கிற திறனை எல்லாம் அதிகமாக்கிருப்பான். உன்னை கூட்டி ஒன்னு எல்லாம் குறைச்சிருவான். அதனால வந்து நீங்க மனப்பாடம்ங்கிறது கம்மியா இருந்தா அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ற முறைகளை வந்து ஒழுங்கா கவனமா வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. அந்த மனப்பாடம் பண்ண பிறகு திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டு வாங்க, மனக்கு மறந்து போவாது. அப்படி மறந்தா உங்களுக்கு என்ன பார்த்து ஓதிட்டு போங்க? மனப்பாடம் ஓதணும்னு சட்டமா? மனப்பாடம் ஓதுவதை விட பார்த்து ஓதுவதுதான் கரெக்டா இருக்கும். மனப்பாடம் ஓதும் போது கூட ஒன்னு ரெண்டு வார்த்தையை முன்ன பின்ன விட்டுருவோம், சேர்த்துருவோம், கூட்டிடுவோம், குறைச்சிருவோம். நேரடியா பார்த்து ஓதக்கூடிய நேரத்துல எந்த விதமான தப்பும் வராம கரெக்டா ஓரளவுக்கு ஓத முடியும். அதனால வந்து மனப்பாடமா தெரிஞ்சா மனப்பாடம் ஓதிட்டு போங்க. மனப்பாடமா இல்லையா, மனப்பாடம் இல்லாம ஓதிட்டு போங்க. தொழுகையில மட்டும்தானே மனப்பாடமா ஓதணும். அது சின்ன சின்ன சுறாக்களை மனப்பாடம் பண்ணிட்டு செஞ்சிடலாம், ஓதிட்டு போயிடலாம். அப்படியே நம்ம சக்திக்கு மீறி ஓதிக்கிட்டு இருக்கும் போதே தடுமாறி மறந்து போயிட்டோம்னு சொன்னா லாயு கல்லி ஃபுல்லாகும் நப்சன் இல்லா உசாகா. எந்த ஒரு ஆத்மாவையும் அவங்களுடைய சக்திக்கு மேல அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அழட்டிக்கிற ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்குன்னு தனியார் சூறாக்கள் எல்லாம் கிடையாது. நீங்க வாட்டு ஓர்மையா ஓதிக்கிட்டு வாங்க. வேற ஒன்னும்